இந்த வீடியோவில் நான் இந்த கண்டென்ட்டை பேசுகிறதுக்கு முன்னாடி இது என்ன இஷ்யூ, இதில் என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தோ அந்த பையன் இந்த கேள்வியை கேட்டான், இந்த பொண்ணு அதுக்கு அந்த பதில் சொன்னிச்சு, அப்படி இப்படின்லாம் நான் போட்டு எதையும் போட்டு பேச போகிறதில்ல. இந்த ஒரு இஷ்யூனால யூடியூபே பேஷனை வச்சுக்கிட்டு மீடியா ஃபீல்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் நஞ்ச பேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டியோட கண்டென்ட் போட்டுட்ருக்கேன். நிறைய யூடியூபர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ட்ராபேக்காகவே இருக்க போகுது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் யாருன்னா, அந்த அரெஸ்டான மூணு பேரோ இல்லை எல்லாத்தையும் பேசிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்க அந்த பொண்ணோ இல்லை. இது போல கண்டென்ட்ஸை வீடியோவும் போஸ்ட் ஆகும் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி டேக் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்த நீங்களும் நானும் தான். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க அந்த மாதிரி சேனல்ல இருக்க ஏதாவது ஒரு வீடியோவை பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. நீங்க அதுல மேக்ஸிமம் வியூஸ் போய் ட்ரெண்டான வீடியோ என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணுங்க அபியூசிவா பேசி டபுள் மீனிங்ல கமெண்ட் அடிச்ச வீடியோஸ் தான் ட்ரெண்டான வீடியோவா இருக்கும். இது இந்த பப்ளிக் ஒப்பீனியன் ஷோஸ் நடக்குது இல்ல, அதுல மட்டும் நடக்கிறது இல்ல. அது இல்லாம வேற எந்த கண்டென்ட்லயும் ஒரு பொண்ணு இருந்து பண்றதுக்கும் ஒரு பையன் இருந்து பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதனால வர விளைவுகள் நிறையவே இருக்கு. அந்த கண்டென்ட் எல்லாம் ஒரு பையன் பேசியிருந்தா கூட இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குமான்றது ஒரு பெரிய சந்தேகம். பண்ணுங்க. வழக்கமா நான் என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா வேற எந்த யூடியூப் சேனல பத்தி கமெண்ட் பண்ணியோ நெகட்டிவா பேசியோ இல்ல ட்ரோல் பண்ணியோ எந்த மாதிரியான வீடியோக்களோ பண்ணவே கூடாது, பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மனநிலையில தான் இருந்தேன். ஆனா இப்போ இதை பத்தி ஏன் பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த வீடியோக்களை பாக்குற சரியான புரிதல் இல்லாத விஷயம் தெரியாத ஆட்கள்லாம் நானும் இந்த மாதிரி மைக்கையும் கேமராவும் எடுத்துக்கிட்டு 18+ க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பொது இடத்துல கேட்டு யூடியூப்ல ஃபேமஸ் ஆகி நிறைய யூடியூப்ல சம்பாதிக்க போறேன் அப்படின்ற புரிதல்ல யாருமே தவறான வழியை எடுத்துடக்கூடாது. அதுதான் என்னோட வலியுறுத்தலாவும் இருக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை யாருமே பேசக்கூடாதா, இதெல்லாம் யாருக்குமே பேசுறதுக்கு உரிமையே இல்லையா அப்படின்னு கேட்டா, அதுக்கு என்னோட பதில் என்னதுன்னா, முறையான அனுபவமோ அறிவோ எதுவுமே இல்லாம பொது இடத்துல மக்கள் கிட்ட நேரடியா போய் யாராலையுமே ஏத்துக்க முடியாத கேள்விகள் எல்லாம் கேட்டு அதை ரொம்ப விரசமா அப்படியே சென்சார் பண்ணாம டைரக்டா அப்லோட் பண்ணும் போது அதுலயும் நிறைய பெண்களை பத்தியே பேசிட்டு இருக்கிறதுனால, ஓ பொண்ணுங்களாம் இப்படிதான் இருப்பாங்க போல அப்படின்ற ஒரு பொதுப்படையான கருத்து யாருக்குமே தெரியாம உருவாயிருது. அதுலயும் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ஒண்ணு கேஷுவலா எடுத்த ரியாலிட்டியான ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் ஷோவா இருந்தா கூட பரவாயில்ல, முன்னாடியே ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணி நல்லா பேசி வச்சுக்கிட்டு ஒரு 4-5 ஒரிஜினல் வீடியோக்கள் கூட சேர்த்து போடும்போது இதெல்லாம் உண்மையா தான் இருக்குமோ அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் அப்படியே நம்பிடுவாங்க, நம்பிட்டு தான் இருந்தாங்க. சோ பாக்குற யூடியூபர்ஸும் சரி மக்களுக்கும் சரி, ஒன்னே ஒன்னு சொல்லணும்னா, கருத்துக்களை சுதந்திரமா எந்த விதமான இடையர்களும் இல்லாம பேச முடியற இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் எந்த விதமான கான்ட்ரவர்சிகளையும் கொண்டு போகாம நல்ல நல்ல கண்டென்டா கொடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டியோட வீடியோஸ் போடுற நிறைய கிரியேட்டர்ஸ் இந்த யூடியூப்ல இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். நான் பர்சனலா சொல்லணும்னா, நான் ஒரு யூடியூபரை ஃபாலோ பண்ணிட்டு வரேன், அவர் நல்ல நல்ல கண்டென்ட நல்ல குவாலிட்டியில அப்லோட் பண்ணுவாரு. அவரோட வீடியோஸ்ல இருக்க எடிட்டிங்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஆனா இது வரைக்கும் அவர் மக்கள் கிட்ட அதிகமா போய் சேரல. சோ நான் ரீசென்ட் டேஸ்ல பார்த்த ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேட்டர் நிறைய திறமை இருந்தும் மக்கள் கிட்ட பெருசா போய் ரீச் ஆகாம இருக்காரு அப்படின்னு தோணுச்சு. அதான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். சோ பிளீஸ் நீங்க அவரோட வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க, பிடிச்சிருந்தா அவரை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டயா வ்ளாக்ஸ். சரி ப்ரோ, எல்லாம் ஓகே, அந்த பொண்ணே அமௌண்ட்டையும் வாங்கிட்டு முன்னாடியே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே பேசியிருக்காங்க, ஆனால் அவங்களே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே, இதை பற்றி எதுவுமே பேசலையே அப்படின்னு கேட்டால், அதை பற்றி பேசுறதுக்கு நிறைய கருத்து இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லட்டா. இப்போது ஒரு ஊரில் கான்ட்ராக்டர் நேசமணின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு பெயிண்ட் ப்ரெஷ் கிட்ட போயிட்டு, பெயிண்ட் ப்ரெஷ்ஷு எனக்கு ஒரு செவத்தில் பெயிண்ட் அடிக்கணும், அதனால் நீ வா நான் ஒரு பெயிண்ட் எடுத்துகிட்டு வர்றேன், அந்த பெயிண்டில் தொட்டு நான் உன்னை அந்த செவத்தை ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பெயிண்ட் ப்ரெஷ்ஷும் சரி எனக்கு ஓகே, அந்த பெயிண்ட் அடிக்கிறதுனால எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்குது. உடனே அந்த கான்ட்ராக்டர் நேசமணி சொல்கிறாரு, அந்த செவத்தில் அடிச்சிருக்க பெயிண்ட் எல்லாம் நீ தான் அப்படின்ற ஒரு பேர் உனக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்த அந்த பெயிண்ட் ப்ரெஷ்ஷு நம்ம கான்ட்ராக்டர் நேசமணியும் அவர் எடுத்துகிட்டு வந்த அந்த பெயிண்டில் அந்த பெயிண்ட் ப்ரெஷ்ஷை முக்கி அந்த செவர் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிடாரு. பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டோன்னே பார்க்குறவனுங்க எல்லாரும் வந்துட்டு, ஐயையே இந்த பெயிண்ட் என்ன கேவலமாக இருக்குது, ஐயையே அந்த செவர் என்ன கேவலமாக இருக்குது, நல்லா நேசமணி மேல தப்பா, தப்பு யார் மேல?
என்ன புரியலையா? புரியாமலே இருக்கட்டும். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் துப்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோடி உண்டு போயிடுறது.